ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் வெல்கம் டு ராஜலக்ஷ்மி ஆரி எம்ப்ராய்டரி பழகான ஒரு நெக் டிசைன் பார்க்கலாம் வாங்க இதோட சாரி எப்படி இருக்குன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட சாரி இதுதான் டென் இயர்ஸ் பிஃபோர் ஒரு மேரேஜ்க்காக எடுத்த ப்ளவுஸ் சாரி இது ப்ளவுஸ் பத்தில் அதனால வேறு ஒரு ப்ளவுஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது ஒரு பட்டு பாவடைக்காக கூட வந்த ப்ளவுஸ் இது இது சேம் பார்டர் பாருங்கள் இது ரெண்டுமே சேம் பார்டர் இதுக்கு மயில் கலர் இந்த ஸ்கேர்ட்டுக்கு வந்து மயில் கலர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு சில்க் காட்டனில் வாங்கிக்கலான்ட்டு இந்த ப்ளவுஸை ஷர்ட்டுக்கு வந்ததும் ப்ளவுஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் இது இப்போ டபுள் ஷேடிங் உள்ள சாரி அது எப்படி நூல் எடுப்போம் ரெடி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஷேடிங் பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம நூல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதோடய நெக் இப்படி தான் இருக்கும் ரெண்டு கலருமே மேட்ச் பண்ணி தான் அந்த நெக் பண்ணியிருக்கோம் ப்ளூ அண்ட் பிகோ கலர் ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் அந்த நெக் பண்ணியிருக்கோம் ஃபுல்வியூவ் இது தான் இது வெறும் அவுட்லைன் மட்டும் போட்ட பிக்சர் அவுட்லைன் ஜரியில் கொடுத்துருக்கோம் கையில் சும்மா ரேண்டமாக வரைஞ்சிட்டு நான் இது பண்ணியிருக்கேன் இது ஒரு நெ நெட்டில் பார்த்த டிசைன் தான் அதை அப்படியே கையில் வரைஞ்சிட்டு நான் ட்ரேசிங்லாம் எடுக்கல டேரெக்டாகவே வரைஞ்சிட்டேன் சென்டரில் ஒரு ஹார்டின் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு லோட் தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக ஆன்டிக் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபெதருக்கு ஃபெதர் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபெதர் ஸ்டிச்சும் இதுவும் கொஞ்சம் லைட்டில் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குந்தன் வச்சு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம் இது லோட் ஸ்டிச் போட்டிருக்கோம் ஃப்ளாட் லோடு இங்கே செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் ரெண்டு இடத்துல அரும்பு எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் தான் திலகத்தில் ஃபெதர் ஸ்டிச் போட்டிருக்கோம் சென்டர் ஹார்டீனில் லோட் போட்டிருக்கோம் மூணு மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் மற்றது எல்லாமே ஒரே ஸ்டிச் தான் ஃபெதர் ஸ்டிச் தான் எல்லாத்துக்குமே சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் சென்டரில் லோட் பண்ணிக்கோ ஃப்ளாட் லோட் பண்ணியிருக்கோம் இதை வந்து ரெண்டு கலர்லேயுமே ஆல்டர்னேட்டில் பண்ணியிருக்கோம் அப்புறம் இடையில இடையில் பானி ஸ்டிச் போட்டிருக்கோம் பானி ஸ்டிச் வந்து ஜரியில் கொடுத்துருக்கோம் இந்த சென்டரில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரியில் பானி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே நெக்குகிட்ட வரும்போது குறுகலாக வரும் இந்த இது வந்து மற்ற நெக் மாதிரி இல்லாமல் இது கட் கட்டாக வர மாதிரி கொஞ்சம் அரும்பரும்பாக வர மாதிரி இருக்கும் இந்த ஷார்ப்னஸ்க்கு வந்து மடியாமல் இருக்க அடியில் வந்துட்டு கேன்வாஸ் ஷீட் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க அது டெய்லருக்கு தான் அதோட டெய்லரோட வேலை இது ஃப்ரண்ட் நெக்கும் அந்த சேம் அதே மாதிரியே தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் மேலே கொஞ்சம் அரும்பெல்லாம் ஒரே மாதிரி ஃபெதர்லாம் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஹேண்ட் வியூ இது தான் ஹேண்ட் வந்துட்டு பானி ஸ்டிச் தான் இதில் ஹைலைட்டே எப்படி போடுறதுன்னு காமிக்கிற பாருங்கள் பானி பானிஸ்டிச்சை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி போட்டாலே போதும் ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு தான் பானி ஸ்டிச்சுன்றது அதை கொஞ்சம் ஜிக்சாக வளைவாக கொடுக்கறதுனால தான் இது பேர் வாட்டர்ஃபால் ஆர் பானி ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதோடய வியூ இப்படி தான் இருக்கும் பானி ஸ்டிச்சு தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அடியில் வந்துட்டு பாடர் பாட்டமில் வந்து ரெண்டு லைன்ஸ் அரை கொடுத்துட்டு பீட்ஸ் கொடுத்து ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கோம் நைன் இன்ச்சஸில் அந்த கை கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ்க்கு வந்து இந்த சைடும் ரெண்டு சைட் கார்னர்லேயும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு டிசைன் இல்லாமல் வெறும் சென்டரில் மட்டும் நைன் டிஸ் இன்ச்சஸ்க்கு கொடுத்துருக்கோம் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கோம் சென்டரில் இருக்க ஃப்ளார்க் வந்துட்டு பீட்ஸ் கேடையில் ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ ஒரு மெஹந்தி கலர் தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து டபுள் ஷேடிங் ப்ளவுஸ் அது இதில் வந்து அதே சேம் பீடு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆன்டிக் கலர் பீடே கொடுத்துருக்கோம் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் ஆன்டிக் கலர் பீட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ரெண்டு சைஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் ஜீரோ சைஸ் அண்ட் ஒன் நம்பர் ஒன் சைஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் குந்தன் அந்த சேம் கலர் குந்தன் ரொம்ப காடியாக ரொம்ப கிராண்டாக இதாக இல்லாமல் சிம்பிளாக ஆனால் சூப்பராக இருக்க மாதிரி ராயல் லுக் இருக்க மாதிரி தான் அந்த டிசைன் மேக் பண்ணியிருக்கோம் ஸ்டோன் செயின் கொடுத்தா அது ரொம்ப பல ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் கோல்டன் கலர் பீட் கொடுத்தா அது வேறு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும் பட் ஆன்டிக் பீட் கொடுக்கும்போது இது ஒரு ராயல் லுக் இருக்குது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்